ரொம்ப எளிமையாக பெருக்கலை பார்க்க போகிறோம். ரெண்டு டிஜிட் நம்பரு ஏற்கனவே பார்த்தோம், 9th போர்டு, இப்போ வந்து 10th போர்டு பார்த்தோம், 91, 82, 73 அது பார்த்தோம். இப்போ வந்து 9 ஒன்று எடுத்து வெளியே போட்டிங்கன்னா 8, 27, 36, 45, 54, 63, 72, 81, 90 இந்த நம்பர்களை வச்சு பெறுகிறது. எல்லா நம்பரும் பெறுகிறது ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப 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 சிம்பிளாக பெருக்கிறது எப்படி அப்படின்னு. அப்போ வி மஸ்ட் பி ரிமெம்பர் தட் this one having 99, this all things 88 77 66 55 44 33 22 11 are the turning point on the decreasing one number. Okay, the same thing here, but 10th fold has only one turning point. இதில் ஒரே ஒரு டேர்னிங் பாயிண்ட் மட்டும் தான்ப்பா இருந்தது. இதில் வந்து 4 டேர்னிங் பாயிண்ட்ஸ் இருக்கு, சரிங்களா? 0 மீன்ஸ் 10, 20, 30, 40, 50, 60, ஓகே, 70, 80, 90, 100, ஓகே, தட்ஸ் ஆல். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அதில் பாருங்கள், இந்த ஒன்று வரும்போது ஒன்று ஆட் பண்ணணும், 2 இல்லை 3 வரும்போது 2 ஆட் பண்ணணும், 4, 5, 6 வரும்போது 3, 7, 8 வரும்போது பார்த்தீங்களா 1, 3. அதுக்கு அடுத்தது பாருங்கள், 6ங்கும்போது 5 குறைச்சி பாருங்கள், 1 தான் வரும். 8ங்கும்போது 5 குறைச்சி பாருங்கள், சப்ஸ்ட்ராக்ட் பண்ணி பாருங்கள், 3 தான் வரும். ஸோ 4, திஸ் இஸ் த 4 டேர்னிங் பாயிண்ட்ஸ். ஓகே, 1லிருந்து நீங்கள் 1 ஆட் பண்ணணும், டோட்டல் நம்பர் ஆஃப் 9ஸ் நம்ம எடுத்துக்கோமில்ல, அதுலேருந்து 1 மட்டும் ஆட் பண்ணணும். 3லிருந்து 2 ஆட் பண்ணணும், ரொம்ப சிம்பிள். 6லிருந்து 3 ஆட் பண்ணணும், நெக்ஸ்ட்டு 8லிருந்து 4 ஆட் பண்ணணும், தட்ஸ் ஆர் ஓவர். இப்போ பாருங்க எக்ஸாம்பிள், 1, 2, 3, 8, 4 ஹலோ, அப்போ 36 × 60 அப்படின்னு வச்சுக்கோங்க, 36 × 60 ஹவு மெனி ஃபோர்ஸ் ஆர் ஹியர் யூ நோ. அப்போ ரிவர்ஸ் ப்ராசஸ், இஃப் யூ மல்டிபிள் 4 × 9 வாட் வீ டூ, சப்ஸ்ட்ராக்ட் 1, 3, தென் வாட்ஸ் த சம் ஆஃப் த 9, 6. த சேம் திங், how many 9s are here, the same thing, add 1, here subtract 1, we add 1, that's our work. Okay, appo 4 9s irukku. Next of that, 4 6 are 24, rendu moonu importance nana nama issue kuduthirukom, formula kuduthirukom, moonu formula. How to multiply 24 with an iron? Very simple. We take 36. Promote 2. Because 4 9s are 36. That's all. And then promote 2 to 100. 2, 1, 6. Did you understand? So here 2, 1, 6, 0. That's all. Okay? Notice this point. And then
41 you may take not only in the statics exam. Okay, ஏன்னா அந்த 61க்கு எடுத்துக்கலாமே, ஒரு ரெண்டு எடுத்துக்கோங்க, 36 இன்டு 61. அப்போ 1 ஆட் பண்ணணும்னு நம்ம சொல்லியிருக்கோம், 61க்கு 1 நம்ம வந்து ஆட் பண்ணுவோம், எவ்வளவு 24 1 25. அப்போ 25னா 45 2 வந்து ப்ரோமோட் 225, தட்ஸ் ஆல். அப்போ 225 எடுக்கணும், 225லேருந்து 1 எடுத்து எவ்வளோ போடணும், 6 எடுத்து போடணும், இந்த 5 இருக்குதா, 6 ஆச்சுன்னா அப்போ 219 6 ஆட் பண்ணி பாருங்க, 6 3 9 21, அதே மாதிரி 36 இன்ட்டு 62 அப்படின்னா 1 தான் ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா, 62 நம்ம வந்து இதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டோம், 62 அப்படிங்கும்போது 1 தான் ஆட் பண்ணோம், அப்போ 24 1 25, அப்போ 225 தான். 225லேருந்து எவ்வளோ எடுக்கணும், 2 மட்டும் வெளியே எடுத்து போகிறோம், 2 2 3 2, தட்ஸ் ஆல். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்கன்னா, இவ்வளோ. நெக்ஸ்ட்டு திடீர்னு நம்ம ஜம்ப் பண்ணுவோம், 36 இன்ட்டு 57 அப்படின்னா அப்போ எவ்வளோ மார்ஜின் தண்ணி வந்துருக்கு, 1 சரிங்களா, அப்புறம் 3 அப்புறம் 6, அப்போ 3 ஆட் பண்ணுவோம், அப்போ பாருங்கள் 4 5 20, அப்போ 23 தான் எடுக்கணும், அப்போ 23னா 3 க்கு 27 சரிங்களா, 3 க்கு 27, அப்போ 2 ப்ரமோட் பண்ணலாம், 207 எவ்வளவு, 207, அப்போ 207லேருந்து எவ்வளோ வெளியே எடுக்கணும், 2 வெளியே எடுக்கணும், 205 2 தான் ஆன்சர், 205 2 தான் ஆன்சர். அப்போ செக் பண்ணி பார்ப்போமா, இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, அப்போ செக் பண்ணுங்க, 42 carry 4 21 25, நெக்ஸ்ட் டே 30 carry 3 15 3 18, 2 5 0 2, ஓகே 20 52 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர். அவ்வளோதான், இவ்வளோ ரொம்ப சுலபமாக இருக்குது, அதனால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஓகே, அதுக்கு உங்களோட கமெண்டை பாக்ஸில் போடுங்க, ஓகே, நோட் பண்ணிக்கோங்க.